वेलकम टू माय चैनल कारे किचन இன்னைக்கு நாம் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசைக்கு ஏத்த சைட் டிஷ் கடப்பா கடப்பா செய்ய தேவையான பொருட்கள் 150 கிராம் பாசி பருப்பு ஒரு நாலு சின்ன சின்ன கத்திரிக்காய் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி அடுத்து இந்த பச்சை மிளகாய் சின்ன பீஸ் இஞ்சி ஒரு 6 பீஸ் பல்லு பூண்டு கொஞ்சம் தேங்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட் தக்காளி இது மட்டும் அரிஞ்சி பாசி பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கணும் இப்ப நம்ம இப்ப நான் பாசி பருப்பு கழுவி வச்சிருக்கேன் குக்கர்ல இது கூட இப்ப நம்ம நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் சேர்க்கணும் முதல்ல கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டி அரிஞ்சிருக்கேன் சேர்க்கணும் அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அடுத்து தண்ணியில கத்திரிக்காய் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் அதல சேர்த்துறணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க சேர்த்து தண்ணி ஊத்தி ஸ்டவ்ல ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க குக்கர் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சி கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே அதல நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி இஞ்சி கொஞ்சம் வதக்கிங்க நல்லா வதக்கிங்க இஞ்சி மட்டும் இந்த பச்சை வாசம் போற வரைக்கும் இஞ்சி வதக்கிக்கோங்க இஞ்சி கொஞ்சம் வதங்க உடனே நம்ம அரிஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் லைட்டா கீறி போடுங்க இல்லனா அது வெடிக்கும் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு இப்ப அந்த பூண்டு பல்லை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு ரொம்ப வேக வேண்டாம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் நம்ம வதக்கினது ஆறிடுச்சு இப்ப இது மிக்ஸி ஜார்க்கு இதையும் கூடவே தேங்காவையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் தேங்காய் சேர்த்தாச்சு இதெல்லாம் அரைச்சி எடுத்துப்போம் கிராம்பு வெடிக்கும் கொஞ்சம் பாத்துருங்க அடுத்து வெடிச்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துங்க இது இப்ப வதங்கிடுச்சு இத நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இத ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்ப நம்ம குக்கர் திறந்து பாக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்ல மணமா வச்சுக்கோங்க லைட்டா ஒரு கடைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு காயில மிச்சிடும் இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கு இல்லையா அதை அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஸ்டவ்ல வச்சு இத கொதிக்க வைக்கணும் கடப்பா கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் அதை போட்டுலாம் கூடவே கொத்தமல்லி தடியும் சேர்த்துடலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான கடப்பா ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ